love. ஹலோ இப்போதுக்கு ஆஃபீஸ் போயிருக்கா? மச்சான் உனக்கே தெரியும்ல, 20 நாளாக மெடிக்கல் லீவில் இருந்துட்டேன். மேனேஜர் வேறு நாளைக்குள்ளே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதான் சரி நைட்டோட நைட்டாக உட்காந்து முடிச்சிடலான்னு இருக்கேன்டா. சரி ஏதாவது சாப்பிட்டியா? இல்லைடா, ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரோம். சரி டேப்லெட் போட்டியா? போடலடா, போட்டுடுறேன். டேய் உனக்கு சீரியஸ்னஸே புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்கிற பிரச்சனை வெளில தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியல. டேய் புரியுதுடா, ஆனால் மறந்துட்டேன், இப்போ போட்டுடுறேன். சரி மறக்காம போட்டுரு என்ன, நான் வைக்கிறேன், பாய். ம் ஹலோ சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் சார். எங்கே இருக்கீங்க? உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளில தான் சார் இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா? இதோ வரேன் சார். சார் நான் வரும்போது நீங்கள் இங்கே இல்லையே, எங்கே போயிருந்தீங்க? கீழே தம்மடிக்கு போயிருந்தேன், நைட் ஷிஃப்ட் அதான் சார். ஓ எவ்வளோ சார் ஆச்சு? 180 சார். சார் தேங்க்யூ சார். சார் இதோ கீழே போய்ட்டு வந்துடுறேன் சார். சார் இப்போ தானே சார் கீழே போய்ட்டு வந்தீங்க? தம் வாங்கிட்டு வந்துடுறேன் சார், நைட் ஷிஃப்ட் அதான். சரி சீக்கிரம் போய்ட்டு வாங்க, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். ஆ தேங்க்யூ சார். சார் வெல்கம் டு தி கஸ்டமர் சர்வீஸ். உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் பர்கர் ஆர்டர் பண்ணேன். ஓகே சார். ஆனால் எனக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பன்னு மட்டும் வந்திருக்கு. உள்ள சிக்கன் எதுவுமே ஸ்டஃபே இல்லை சார். சார் சாரி சார், தவறுக்கு மன்னிக்கவும். உங்களுக்கு வந்த ஆர்டரை ஆர்டர் நம்பரோட ஹெல்ப் ஆப்ஷனில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் சார். வித்தின் 30 minutes உங்களுக்கு ஃபுட் திரும்ப வர மாதிரி பார்த்துக்கலாம் சார். சரி ஓகே சார். தேங்க்யூ சார். எங்கள் சேவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஹலோ. டேய் மச்சான் சொல்றா, ஏதோ கூப்பிடுறா. நான் எங்கடா கூப்பிட்டேன்? டேய் மிஸ் கால் வந்துருச்சுடா. சரி சாப்பிட்டியா? டேப்லெட்லாம் போட்டியா? சாப்பிடலாம் தான்டா ஆர்டர் பண்ணேன், கடைசியில் ஃபுட்டு தப்பாக வந்திருக்கு. இப்போ சொல்லியிருக்கேன் திருப்பி வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஏய் மச்சான் ஒரு நிமிஷம் சொல்கிறா, திருப்பி கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் சார். கடையில் இருக்கீங்களா? சார் ஹாஃப் அன் ஹவராக உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நிற்கிறேன் சார். ஆஃபீஸ்லையா? அதுக்குள்ளே வந்துட்டிங்களா? சார் half an hour இருக்குன்னு சொல்றல, சீக்கிரம் வாங்க சார். இதோ வரேன் சார். சார் நீங்க கீழே போறேன்னு தானே சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் வந்து அலோராச்சு சார். அரை மணி நேரம் ஆச்சா? நீங்கள் எப்படி சார் இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க? சார் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு சார். இதை பிடிங்க சார், நான் நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போனோம் சார். ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். நான் இங்கே ரெகுலராக ஃபுட்டு டெலிவரி பண்ண வந்திருப்பேன், அப்போ பார்த்துருப்பீங்க சார். இல்லை சார், உங்களுக்கு ஏதாச்சும் பொண்ணு இருக்கா? ஆ, ஒரு பொண்ணு இருந்தா சார். இங்கே தான் வேலை செஞ்சா. அவள் சூசைட் பண்ணி இறந்துட்டா சார். அதனால் நான் தான் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியிருக்கு சார். ஓ, நான் கிளம்புறேன் சார். சரி சார். ஏய் யாரு யாருன்னு கேக்குறேன்ல. சட்டா யாரு? ஏய் சட்டங்க. ஏய் ஆம்பள முன்னாடி வாடா. சாவு ஆம்பள முன்னாடி வா சொன்னேன். பேண்ட் பேண்ட் ஏய் யாரு யாருன்னு கேக்குறேன்ல. என்ன சார் வலிக்குதா? உடம்பெல்லாம் ஏறிடுமே, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இப்படிதானே என் தங்கச்சிக்கு இருந்திருக்கும். எவ்வளவு கதறி இருப்பா. போடா சார், நல்லா இருக்கீங்களா? என்ன சார் இருட்டா இருக்கிறதால பயமா இருக்கா? ஒய்ஃபுக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். ஒண்ணுட்டீங்களே சார். வேலைய வேலையை விட்டு யாரு பொண்ண பாத்துக்கணும்னு சொன்னேன். ஆனா அவளை எங்கெல்லாம் பார்க்க கூடாதோ அங்க எல்லாம் பாத்துட்டீங்களே சார். அவ தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல சார். கொலை நீங்க தான் பண்ணீங்க. மச்சான் மச்சான் யாரா? ஏய் நான் தான்டா ஜேம்ஸ். டேய் மச்சான் எங்கடா இருக்க? இங்க தான்டா இருக்கேன். சாப்பிட்டியா? டேப்லெட் போட்டியா? மச்சான் இல்லடா, ஒரு பயங்கரமான இடத்துல வாடிட்டேன்டா. காப்பாத்துடா. சாவுடா சாவு. என்னோட 5 வயசு பொண்ணுடா. அங்கிள் அங்கிள்னு உன்னை ஆசையா தானே கூப்பிட்டா. அவகிட்ட எப்படிடா தப்பா நடந்துக்க உனக்கு மனசு வந்தது? அது மட்டும் இல்லாம அவளை நான் தேடும் போது ஒண்ணும் தெரியாத மாதிரி என் கூடவே வந்தறின்னு தேட்டியாடா. மச்சான் மச்சான் தப்பு மச்சான் தப்பு தான்டா. மனுஷரா மச்சான் காப்பாத்துடா பிளீஸ்ரா. மச்சான் தப்பு செத்துருவா மச்சான். மச்சான் கொன்னாரேடா. எத்தனை பேடா உன்னோட கேவலமான சுகத்துக்காக இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தா கொடி தூக்குறீங்க, டிவில வாக்குவாதம் பண்றீங்க, எங்களோட சாவுக்கு அரசியல் சாயம் பூசுறீங்க, கடைசியில என் கற்புக்கு எந்த நீதியும் இல்லையே. ஆனா இந்த தடவை அது நடக்காது. எந்த உறுப்பு உனக்கு சொகத்தை தந்துச்சோ அதே உறுப்பு உனக்கு வேதனையை தரும். படிச்சு